மீனராசி நேயர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல கடைசி பாதமும் உத்திரட்டாதியில நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கங்காட்டி யார்ட்டையும் பேசும்பொழுது கவனமா பேசுறது நல்லது. யதார்த்தமா பேசும்போது அந்த பேச்சு அவளுக்கு தப்பா புரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் கூடி வர்றது, பிறருடைய ஆதரவுகள் சேர்ந்து வர்றது, எடுத்த காரியங்களில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருடைய சொல் பேச்சையும் கேட்காம தனக்கு என்ன தோன்றதோ அதை தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்கள் தோன்றும். மேலும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெய்வ அனுகிரகம், தெய்வ சாநித்தியம், புதிய குருமார்களை சந்திக்கிறது, மடாதிபதிகளை சந்திக்கிறது, அவங்களுடைய ஆச்சாரியர்களை சந்திக்கிறது, ஆசிரியர்களை சந்திக்கிறது, இதை போன்ற பெரிய பெரிய காட்சிகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் தெய்வீக வழிபாட்டில் ஏற்படுறது சுவாமியினுடைய நாமகரமே சதாகாலம் ஜெயிக்கும் பொழுது இன்றைய சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கொடுக்காதுன்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏழு நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகளை தீர்க்கும் வழிபாடு.